ரட்சகர் மீட்பெருமா இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நம் செய்தியின் தலைப்பு நித்திய மகிழ்ச்சி. செய்திக்கு ஆதாரமாக ஏறெடுக்கப்பட்ட வேத வசனம் ஏசாயா 35:10. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் என்று மேற்கண்ட வசனத்தின்படி கர்த்தரால் மீட்கப்பட்டவர் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதாவது கல்வாரியில் சிந்தப்பட்ட இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ஈரோலின் அதிகாரத்திலும் ஒளிநடத்திற்கும் சாத்தானின் படிகளும் தேவனிடத்துக்கு திரும்பும்படி மீட்கப்பட்டவர்கள் என்று அர்த்தம். அது மாத்திரமல்ல, அவர்கள் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி அப்படின்னா மனம் திரும்பணும், மனம் திரும்புதல். அதாவது பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் வேதனைகளையும் சோதனைகளையும் பார்த்து மனமானது அந்த பிரச்சனைக்கு நேராய், போராட்டத்துக்கு நேராய், வியாதிக்கு நேராய் இப்படி திரும்பிடுச்சு. இப்போ அந்த மனம் எப்படி திரும்பினா கர்த்தர் பக்கமாய் திரும்ப வேண்டும். இதை தான் அந்த வசனம் சொல்லி மனதை எடுத்து இவர்கள் மீது கண்களை பதிக்க வைத்து தேவனை விட்டு தூரம் போய் நிற்கின்றது. ஆனால் இந்த மனமானது கர்த்தர் பக்கமாய் திரும்ப வேண்டும். இதற்கு பேர் தான் மனம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி என்று அர்த்தம். இவர்களுடைய ஆண்டவரை நோக்கி இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின் பக்கமாய் திரும்ப வேண்டும் என்பதுதான் அர்த்தம். ஆனந்த களிப்புடன் பாடி என்று சொல்லும்பொழுது விவரிக்க முடியாத சந்தோஷம், அதாவது ஆனந்த களிப்பு எப்படி அது அந்த அந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லாத அளவு. சில நேரத்தில் பிரச்சனைகளுக்கு நமக்கு நல்லா தீர்வு கிடைச்சிச்சுன்னா நம்மளால் அதை ஜீரமே பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஆனந்த களிப்பாக இருப்போம். அதுதான் சொல்கிறாரு. அது மாத்திரமல்ல சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சியோனுக்கு வருவார்கள். சியோன் என்றால் சியோன் பருவம் அடிப்பமான ஸ்தானமும் சர்வபூமியின் மகிழ்ச்சியுமாக இருக்குது. அதுவே மகாராஜாவின் நகரம். அதாவது அந்த அந்த நகரத்தில் மகாராஜா இயேசு கிறிஸ்து, அது வந்து சர்வபூமியின் மகிழ்ச்சி, பூமிக்கெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அப்போ சியோன் வந்து எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும், எப்போவுமே பாடிக்கிட்டே இருக்கணும், எப்போவுமே மகன் மகிழ்ச்சியாக இருக்கணும். அதான் அதோட அர்த்தம். பரிசுத்த விவகாரம் என்ன சொல்கிறது என்று பார்க்கும் பொழுது சியோன் குமாரத்தையே கெம்பீரித்து ஆனந்த களிப்புடன் பாடுன்னு அர்த்தம். எருசலேம் குமாரத்தையே மகிழ்ந்து கழியுறு. செப்பனியா 3:14 இப்படி சியோன் குமாரத்தை கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். இப்படி செய்யும் பொழுது அவர்கள் தலையின் மேல் நித்திய மகிழ்ச்சியும் உண்டாயிருக்கும், சஞ்சலமும் தவிப்பு ஓடி. எப்போவுமே சஞ்சலம் தவிப்பு ஓடிட்டுனாலே நித்திய மகிழ்ச்சி வந்துடும். சில பேர் பாரு எப்பப்பாரு சஞ்சலத்தையும் புலம்பலையும் கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் இதே தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அதற்கு பதிலாக பதிலை பேசணும். சஞ்சலமும் தவிப்பும் நீங்கும் என்று சொன்னீரே, நித்திய மகிழ்ச்சி அடைவார்கள் என்று சொன்னீரே, நீங்கள் சொன்னீரே, அதன்படி நீங்கள் செய்ய வல்லவரே சப்பா. நான் உண்மை நம்பியிருக்கிறேன், உண்மை சார்ந்திருக்கிறேன், உண்மை நோக்கியிருக்கிறேன், உண்மை வார்த்தை தான் என் வாழ்க்கை என்று நீங்கள் சொல்லும் பொழுது கர்த்தரும் அதை கிரியை செய்து அற்புதம் அதிசயங்களோடு உங்களை வழி நடத்துவார். இதைத்தான் முதலாவது நம்ம பார்க்கும்போது சஞ்சலம் என்று பார்க்க போகிறோம். சஞ்சலம் என்று சொன்னால் அதுக்கு பார்க்கும்பொழுது விசுவாசத்தால் சந்தோஷம், நித்திய மகிழ்ச்சி. நித்திய மகிழ்ச்சி என்றால் சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போவது என்று அர்த்தம். இங்கே நான் பார்க்கும்போது சஞ்சலமும் தவிப்புன்னா சிறுமைப்படுத்தப்படுதல் என்று அர்த்தம். ஆதியாகம் 41:52 யோசேப்பின் சஞ்சலம், நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டான். சிறுமைப்பட்டவன் யோசேப்பு. ஆதியாகம் 17:17 அவன் சிறைப்பட்டு போனான். ஆதியாகம் 37:3 யாக்கோபுக்கு முதிர் வயதில் யோசேப்பு தனக்கு பிறந்தது நிமித்தம் யாக்கோவன் மீது அதிக அன்பாக இருந்தான். அவனுக்கு வந்து பல வரணி அங்கியெல்லாம் அணிவித்தார். இது நிமித்தம் அவன் சகோதரர்கள் அவனை பகைத்தார். இன்றைக்கு கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன், ரெண்டு பிள்ளைகள் இருக்காங்க, நாலு பிள்ளைகள் இருக்காங்க, ஒரு பிள்ளை மட்டும் ரொம்ப நேசிக்கக்கூடாது. அந்த பிள்ளை மற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் பொறாமல் வந்துடும். மற்ற பிள்ளைகளெலாம் இந்த சின்ன நேசிக்கிற பிள்ளைகள் மீது கோவம் வரும். அதனால தான் எல்லா பிள்ளைகளும் ஒன்று போல் அன்பு செலுத்துறோம். நாலு பிள்ளைகள் நாலு பிள்ளைகள் மீது. அது பாருங்கள், அவன் வந்து யோசேப்பு அம்மால் தனி பிரியம் வச்சனால அந்த சகோதரர்கள்லாம் பகம் வந்துடுச்சு. பல வரணும் அங்கேயெல்லாம் கழட்டி விட்டானு. அவன் பாருங்கள், அவனை ஒரு சொப்பனம் கண்டு அதைத்தான் தன் சகோதரருக்கு அறிவித்தான். அதுத்தம் இன்னும் அதிகமாக அவனை பகைத்தார்கள். அது மாதிரி சொப்பரங்கள் சும்மா இருக்குல்ல, அந்த யோசேப்பு எல்லாம் வாய்வுடன் சொல்லிடுறான். அது மாத்திரமல்ல 8 அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆளப்போகிறாயோ என்று சொல்லி அவன் கண்ட சொப்பனத்தின் நிமித்தம் அவன் வார்த்தைகள் நிமித்தம் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள் என்று பார்க்கிறோம். 9 இன்னும் ஒரு சொப்பனம் கண்டேன், சூரியனும் சந்திரனும் 11 என்னை வணங்கினது என்றான். 10 நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரைமட்டம் குனிந்து உன்னை வணங்க வருவோமோ என்று அவனை கடிந்து கொண்டான் தகப்பன். பாருங்கள், எல்லாம் அதாவது சொப்பனை கண்ட உடனே அது நடக்கலை, பட் நடக்கும். அதை எல்லாத்தையும் சொல்லிடுறான். அதனால் சொன்னது நிமித்தம் தான் எங்கள் பகை உண்டாகுது. அவன் சகோதரனுமே பொறாமை கொண்டார்கள். 12:27 ஆடு மேய்த்து கொண்ட சகோதரருக்கு சகோதரி சேமம் விசாரிப்பதற்காக தகப்பன் போய் அனுப்பப்படுறான். தப்பனால் அங்கே அனுப்பப்படுறான். அங்கே போய் பார்த்தீங்கன்னா அவங்க
சகோதரர்கள் அவனுடைய பல வருண அங்கியை கழட்டிடுறாங்க. ஃபஸ்ட்டு 23 24 வசனம் தண்ணீர் இல்லாத வெறுங்குழியில் போட்டார்கள். 26 வசனம் கொண்டு போட திட்டமிடுகின்றார்கள். யூதா அவன் சகோதரனை கொண்டு அவன் இரத்தப்பள்ளியை எழுப்பதை மறைப்பதுனால் லாபம் என்ன? அவன் கூட அவன் போகிற பறந்துருக்கான் அவன் சகோதரன், அதுலேயும் ஒரு நல்லவன் இருக்கிறான். அவன் சொல்கிறான், ஏன் அவனை கொண்டீங்க, அந்த இரத்தப்பள்ளியை நம்ம ஏன் சமக்கணும்? இன்றைக்கு அநேகர் குடும்பத்தில் சகோதரருக்கும் சகோதரனுக்கும் சமாதானம் இல்லாமல் இருக்கிறாங்க. ஓனா அவன் வெட்டிடணும் சொத்து, ஒரு அடி நிலத்துக்காக, ஒரு ரெண்டு அடி நிலத்துக்காக பகைங்கனாக இருக்கிறாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. அன்பு சகலத்தையும் தாங்கும்படியா கர்த்தருடைய அன்பை நாடி நீங்கள் நில்லுங்க, குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். 28 பார்த்துங்க, நீதியாரியர் அங்கு வருகின்றார்கள். குழியில் எடுத்து 20 வெள்ளிக்காசுக்கு அவனை விட்டு போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை ஏற்று கொண்டு போனாங்க. இதுதான் யோசேப்போட சஞ்சலம். யோசனை பண்ணி பாருங்கள், முதல்ல அந்த ட்ரெஸ்ஸை அவனோட பலவரண அங்கேயே கழட்டுறாங்க, அதுக்கப்புறம் குழியில் போடுறாங்க. அந்த குழியிலிருந்து எடுத்து கொண்டு அவன் வெள்ளிக்காசுக்கு அவன் மீதியான கையில் அவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? அவன் அந்த அவங்கள்ட்ட போகும்போது கதறியிருப்பான், அண்ணா என்னை அப்பா அங்கே இருக்காங்க, என்னை விட்டுட்டு எங்கே அனுப்புறீங்க, யாத்திரை எவ்வளோ கதறியிருப்பான். யோசிச்சு பாருங்கள், சில நேரத்தில் சஞ்சலப்படும்போது மற்றவங்களை எவ்வளோ வேதனைப்படுத்தி சஞ்சலப்படுத்திடுறாங்க. அவங்களுடைய கூக்குரல் சத்தம் தேவ சமூகத்தில் எட்டும். தேவ பிள்ளைகளை ஒரு நாளும் மற்றவங்களை குறித்து மற்றவங்களை குற்றப்படுத்தி குறை சொல்லி அவங்கள சஞ்சலப்படுத்தி அவங்க மனம் அடிவாக்க நீங்கள் ஒரு நாளும் அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. அதை அப்படி செய்யாதீங்க. அது செய்யும்பொழுது அது உங்களுக்கு சாபமாய் மாறிப்போகும். அந்த சஞ்சலத்துக்கு பதில் சொல்ல கத்தர்னு ஞாபகத்து இருக்கும்பொழுது நீங்கள் கண்ணீர் வடிப்பீங்க. அதனால் ஒருத்தரை பற்றி யாரையும் சஞ்சலப்படுத்தணும்னு நினைக்கவே கூடாது. எல்லாத்திலும் அன்பினால் சகலத்தையும் செய்ய வல்லவராய் காணப்படுங்க. ரெண்டாவது பக்கம் தவிப்பு. ஆதே 39 அதிகாரத்தில் 1-4 வரைக்கும் யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதான பாத்திரம் போத்திபார் என்னும் வீட்டுக்கு வேலையில் சேர்க்கப்பட்டான். அங்கே பாருங்கள், ரெண்டாவது கர்த்தர் அவனோட கூட இருந்ததினால் அவன் காரிய சித்தி உள்ள. நீங்கள் எங்கே இருந்தாலும் கர்த்தர் உங்கள் கூட இருக்காருன்னு சொல்லணும். சஞ்சலத்தில் இருக்கிறீங்களா, பிரச்சனையில் இருக்கிறீங்களா, போராட்டத்தில் இருக்கிறீங்களா, என் கூட சேனைகளின் கர்த்தர் இருக்கிறார். ஈசாக்கு பஞ்சகாலம் ஆண்டவர் சொல்கிறார், விதப்பா நான் உன் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்றார். அவர் கூட இருந்தனால அவன் அதை நம்பி விதைச்சான். 100 மடங்கு அடுத்த அன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், வாக்கு தத்தம் கொடுக்கும்போது நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லைன்னு சொல்வார். நீ பயப்படாதேன்னு சொல்லுவார். நான் உனக்காக யாமை செய்து முடிப்பேன்னு சொல்லுவார். ஏற்கனவே உனக்காக நான் எல்லாம் சிலுவையில் ரத்தம் சேர்ந்துட்ட மகளே, நீ கலங்காதன்னு சொல்லுவார். ஆனால் மேலும் மேலும் அவன் நடக்குமா கிடைக்குமா ஜெபிக்கிறவங்களே சில நேரத்தில் சோர்ந்து போகும்படியாக ஜனங்கள் சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், ஜெபித்த உடனே ஜபம் கேட்கப்பட்ட அந்த டிவி பார்த்துட்டு இருக்கிற தேவ பிள்ளைகளை நீங்கள் ஃபோன் பண்ணின உடனே தொடர்ந்து ஜெபமுனுங்க. நீங்கள் அது இல்லை, அன்னைக்கே கத்தர் இன்றைக்கு என் ஜெபத்தை கேட்டு இன்றைக்கு எனக்கு விடுதலை கொடுத்தார்னு விசுவாசிங்கன்னா உங்களுக்கு அதிசய அற்புதம் இயேசு நாமத்தில் நடக்கும். இதை பற்றி பிடித்துக்கொள்ளும். 3வது பார்க்கும்போது, கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு அவன் கையில் எல்லாத்தையும் ஒப்படும். நம்ம கூட இருக்கிறத முதல்ல நம்ம பார்க்கணும், நம்ம வீட்டார் பார்க்கணும், 3வது சத்துருக்கள் பார்க்கணும். அப்படி தான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். வேதம் அப்படி தான் சொல்லு, சத்துருக்களுக்கு முன்பாக நான் உனக்கு ஒரு பந்தயை ஆயத்தப்படுத்தி உன் தலை எண்ணெயில் அபிஷேகம் பார்த்து நிரம்பி வழியே செய்வேன். அவர் சொன்னாரா சொன்னதாங்க, அவர் சொல்லாகும் கட்டளை இருக்கும். அதில் சொல்கிறார் வேதம், யோபு 33:14 சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் சொன்னதை பார்த்து இரண்டாம் விஷயம் பார்த்து திருத்துகிற தேவன் அல்ல. அவர் ஒரு வாட்டி சொல்லிட்டு சாரி சொல்ல மாட்டார், சொல்லிட்டாரா முடிச்சிட்டாருன்னு அர்த்தம். அதனால் அவருடைய வாக்குத்தத்தை பிடித்து ஜெபியுங்க. கத்துடைய கதை அவன் கையில் எல்லாம் ஒப்படைத்து விட்டான். 7 பதினாலு எஜமானின் மனைவி தன் இஷ்டப்படி நடக்கும்படி அவனை பாருங்க, அங்கே ஒரு போராட்டம். அவன் அழகாக இருக்கிறான் நிமித்தம் போராட்டம். 9வது உன்னை தவிர வேறொன்றே அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய போலாங்குடன் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? தேவ பிள்ளைகளே, தனிமையாக இருக்கும்போது சரி கூட இருக்கிறார் ஆண்டவர். சில பாவங்கள் மறைவான இடத்துல பாவம் பண்ணிடுறாங்க. இப்போல்லாம் ரொம்ப மோசமான இன்டர்நெட்டு அது இது செல்லில் பிள்ளைகளை ரொம்ப சீர்கட்டு போயிடுறாங்க. அதெல்லாம் நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, என் பிள்ளைகளை வேலி அடைத்து காத்துக்கொள்ளும் அந்த மாதிரி சூழ்நிலைகள் பிள்ளைகள் வளரக்கூடாது, பார்க்கக்கூடாது, நடக்கக்கூடாது. துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாமலும் பாவியுடைய வழியிலும் பரியாசக்கார் உட்காராது பாதுகாத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லுங்கள். வசனத்தை அனுப்புங்க. அங்கே வசனம் அனுப்பும்போது அங்கே பிசாசால் கிரியை செய்யவே முடியாது. அவன் வசனத்துக்கு நடுங்குவான். வசன அக்கினியெல்லாம் நாங்கள் இறங்கும்போது அவனால் நிறைவான இயேசு கிறிஸ்து வருமா, குறைவான பிசாசு ஒழிந்து போவான், ஓடி போவான். விசுவாசிங்க தேவ பிள்ளைகளை, அவன் பாருங்கள் தன் வஸ்திரத்தை அவன் கையில் விட்டு விட்டு ஓடி போனான். அவன் சொல்லு, நான் தேவனுக்கு விரோதமாக எப்படி பாஞ்சுறது, தனியாக தான் இருக்கிறான், ஐயோ ராணி ஆச்சாரம் அப்படிலாம் தேவனுக்கு விரும்ப அங்கேயும் பாருங்கள். அதுதான் கர்த்தர் எப்பொழுது உன்னை பார்க்குறாருங்கிற ஒரு சிந்தையில் நம்ம வாழணும். குடும்பம் நடத்தும்போது வாழணும், பிஸ்னஸ் பண்ணும்போது வாழணும், வேலையில் இருக்கும்போது வாழணும். கோவப்படக்கூடாது. கோவப்பட்டதுக்கப்புறம் ஐயோ கோவப்பட்ட இயேசுப்பா நீ மன்னிங்க அப்படி சொல்லக்கூடாது. அதுக்கு முன்னாடி தேவன் கூட இருக்கிறார், அவர் எல்லாம் பார்த்து கொள்வார்னு விசுவாசிக்கிறார். அவள் அவன் மீது குற்றம் சாட்டுகிறார். எஜமானுடைய வார்த்தையை நம்பி அவள் கோபம் கண்டான்.
சிறைச்சாலையில் போடப்பட்டான். பாருங்கள், தான் செய்யாத குற்றத்திற்காக சிறைச்சாலை தலைவன் கையில் அவனுக்கு அங்கேயும் தயவு கிடைக்குது. அவன் எதை செய்தான் வாக்கியம் பண்ணினான். அவன் சிறைச்சாலை கூட பாருங்கள், அங்கே உள்ள தயவன் அதுதான். கர்த்தர் கூட இருந்தால் எங்கே இருந்தாலும் சரி, நீ ஜெயிலில் இருந்தாலும் சரி, நீ வீட்டில் இருந்தாலும் சரி, வேலையில் இருந்தாலும் சரி, எல்லாம் வாய்க்கும். இன்றைக்கு நீங்கள் சொல்லணும், என் கூட கர்த்தர் இருக்கிறார், வாய்க்க பண்ணுவார், அவர் என்னை ஆசீர்வதிப்பார், அவர் என்னை உயர்த்துவார், அவர் என் சத்துக்களுக்கும்னா என் தலையை நிம்ர பண்ணுவார் அப்படி சொல்லி நீங்கள் அறிக்கை பண்ணுங்கள், நடக்கும், விசுவாசிங்க. இதைத்தான் கர்த்தர் செய்கிறார். எல்லாவற்றிலும் மேலாய் கடைசியாக நான் பார்க்க போகிறோம், நித்திய மகிழ்ச்சி. இன்றைக்கி சில பேர் சொல்லுவான், சில பேர் என்கிட்ட ஜெபிக்க வரும்போது ஆண்டவர் தலையில் கை வச்சோன்னு சொல்லுவார், சிரிப்பதையே நீ மறந்து போனாயே அப்படின்னார். அப்போ அவங்க துக்கம் எவ்வளோ கொடியது. நான் சிலத்தில் ஆண்டவரே என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பேன். அவர் சொல்கிறார், அவ்வளோ அவள் சிரிக்கவே இல்லை, அவள் அந்த சஞ்சலத்துக்குள்ளே முங்கி போயிட்டா, அவள் அந்த துக்கத்துக்குள்ளேயே மூழ்கி போயிட்டா, கொடிதான இது அப்படின்னு. அப்போ நம்ம ஜெபிக்கும் பொழுது விடுதலை பெற்று வெளியே வருவாங்க. ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர், அதிசயம் செய்கிற கர்த்தர். அவரை நோக்கி பாருங்கள், அவரை நீங்கள் அதிசயமாக செய்கிறவராக நோக்கி பார்த்தீங்கன்னா அதிசயம் செய்வார், அற்புதம் செய்கிறார் நோக்கி பார்த்தீங்கன்னா அற்புதம் செய்வார். ஏதாவது காரியம் அற்புதத்தின் கா தேவன் அவர் தான். அவரை பாருங்கள், நித்திய மகிழ்ச்சி. சங்கீதம் 90:11 சொல்லுது, சஞ்சலம் தவி போடுப்போம், சிறுமைப்பட்ட நாட்களுக்கு துன்பத்தை கண்ட வாழ்ச்சி சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்கு. நீங்கள் கேட்கணும், ஆண்டவரே நான் சிறுமைப்பட்டது உண்மை, துன்பத்தை அனுபவிச்ச உண்மை, நீர் என்னை சரியாக மகிழ்ச்சியாக்குன்னு சொன்னீர செய்யப்பா அப்படின்னு செஞ்சிருவார். இதுதான் கர்த்தர் நிச்சயமாக செய்வார். பாருங்கள், எல்லா விதத்திலும் அவனை நித்திய மகிழ்ச்சி நாள் முடிசூட்டினார். இதுதான் நித்திய மகிழ்ச்சி. பாருங்க, அந்த பானபத்திரக்காரனுக்கு அங்கே சொப்பனை வருது, அது பண்ண அப்போ மறந்து போயிடுறான். அப்புறம் போய் அங்கே ராஜ ஒருத்தரை கர்த்தர் உயர்த்தணும்னு நினைச்சா ராஜாவுக்கு சொப்பனை வருது. அவர் சொப்பனை வந்தோடனே அவர் சொல்லும், அவர் போய் யோசிப்பதை சொல்லி கர்த்தர் வெளிப்படுத்தி அங்கே கூட போய் என்ன சொல்கிறான், சொப்பனை கர்த்தர் தான் வெளிப்படுத்துவார்னு சொல்கிறான். மங்களகரமான காரியன்றான். எல்லாவற்றிலையும் பாரு, கர்த்தரை உயர்த்துக்கிறான். அங்கே அவனுடைய எல்லா சஞ்சலமெல்லாம் தவிப்பில் ஓடி அவனை கர்த்தர் அதே தேசத்திலே ஆண்டவர் அவனை அதிகாரியாய் மாற்றி ஆளுகை செய்யும்படியாக கர்த்தர் உயர்த்தினான். நித்திய மகிழ்ச்சி அவன் தலைமை. இன்றைக்கு நீங்கள் சஞ்சலத்தோடு காணப்படுகின்றீர்களோ, கவலையோடு காணப்படுகின்றீர்களோ, தவிப்போடு இருக்கின்றீர்களோ, இந்த பிரச்சனை எனக்கு ஓயாது ஒளியிலே என்று புலம்புகின்றீர்களோ, கர்த்தர் சொல்கிறார், உங்கள் சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போ, நித்திய மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாயிருக்கும், சந்தோஷமும் சமாதானமும். அவர் சொன்ன சொன்னதுங்க, அவர் வாயிலிருந்து புழப்புகிற ஒவ்வொரு வார்த்தையினால் மனுஷன் பிழைப்பான். விசுவாசிங்க, நாம் ஜெபிப்போம். எங்களை மிகுதியாக நேசிக்கிற அன்புள்ள ரட்சகா, இம்மட்டுமாய் பிள்ளைகளோடு இடைப்பட்டிருப்பா. என்ன சஞ்சலம், என்ன தவிப்பு, என்ன போராட்டம், என்ன வேதனை, என்ன கண்ணீர், என்ன நிந்தைகள், என்ன அவமானங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற கர்த்தர் இந்த நாளில் இந்த பிள்ளையோட சஞ்சலம் தவிப்பு ஓடி போகட்டும் ஐயா. சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடையட்டும் சுவாமி. நித்திய மகிழ்ச்சி அவள் தலைமையில் இருக்கும் என்று சொல்லிடு. ஒவ்வொருவரையும் நித்திய மகிழ்ச்சி நான் இடைக்கட்டி கொண்டு, இது கர்த்தரால் ஆகிட்டு நம்பவே முடியாத அளவுக்கு கர்த்தர் சந்தோஷத்தை நீங்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு ஒரு வருவாடுகின்ற வண்ணமாய் ஆசீர்வதிப்பீராக. உஷி கருபீலி துரிஷண்டோ நிவெரி ஹந்துரிக்கம் யார் இந்த ஃப்ரீடா. கணவனை பிரிந்து வாழ்கிறாய், உனக்கு ஒரு மகள் உண்டு. ஒவ்வொரு நாளும் நீ சொல்லுகிறாய், தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்று நீர் சொன்னீரே. என் கணவர் பிரிந்து போயிருக்கிறாரே என்று புலம்புகிறாய். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ லீபனோன் செழிப்பான மயல் வழியாய் மாறும். உன் பிரிவினை கர்த்தர் உன் கணவனை உன்னோடு சேர்த்து நீங்கள் குடும்பமாய் மகிழ்வதை உன் சொந்த கண்களால் காண்பாய். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம், நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலைமையில் உண்டாயிருக்கும். லிஷிபில் அபிதிரி கபடானா திஹடதுரி கந்தோரி கபா லிஷிபிரி பலதுரி சந்தோரிக்கா. அஜித் குமார், பயப்படாதே, வருங்காலத்தை குறித்து மிகவும் பயப்படுகிறாய். இப்பொழுதுதான் எனக்கு வேலை கிடைத்திருக்கிறது, திருமணம் எப்படி நடக்குமோ, எப்பொழுது நடக்குமோ என்று சொல்கிறாய். இல்லை இல்லை, உன் சஞ்சலமும் தவிப்பும் நீங்கிற்று, சந்நித்திய மகிழ்ச்சி சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைவாய் என்று கர்த்தர் சொல்கிறார். சந்தோஷமாயிரு, அதிசயம் நடக்கும். லிஷிபெலபீதரி கந்தோ நிகழ்வு ஷிபிரி மனதூர் சந்தோர் சம்பத் சம்பத். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார், உன்னுடைய எல்லா காரியத்தை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நீ கர்த்தர் மேலே எவ்வளவு அன்பு செலுத்திருக்கிறார் என்பதை கர்த்தர் பார்க்கிறார். இன்னும் சொல்கிறாய், நீர் எனக்கு நான் உமக்கு பிரியமாய் நடந்து கொள்கிறேனா, உன்னுடைய சித்தத்தின்படி நான் நடக்கிறேனா, உன்னுடைய பார்வைக்கு நான் நல்லவனாய் உன் செம்மையாய் நடக்கிறேனா என்று புலம்புகிறார். கர்த்தர் சொல்கிறார், நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும், ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய்.
ஷபை ரவி கரதுரி ஷத்துடா நிகழதுரி சந்துரி கபா லிபிரீட்டா கவலைப்படாதே. வருங்காலம் கத்துடைய கரத்தில் இருக்கிறது. அடிக்கடியாய் புலம்புகிறாய். பா சஞ்சலம் சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷத்துக்கும் சரியாய் உங்களை மகிழ்ச்சி ஆக்குவேன் என்று கத்து சொல்கிற விசுவாசி ரிஷபிலே தூணி தரிகள தூணக்கார் நாங்கள் மீ நன்றியோடு மே ஸ்தோத்தரிக்கிறோம். யாரெல்லாம் சஞ்சலத்தோடு தவிப்போடு இருக்கிற எல்லாத்தையும் நீக்கி சந்தோஷம் மகிழ்ச்சி அடிமை பிரமிப்புண்டாகும்படியா அற்புதங்கள் நடந்து நாங்களுடைய நித்திய மகிழ்ச்சி நம்மளுடைய இடைக்கட்டி கொண்டு ஆசீர்வதிப்பீரார்கள். நீரப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென் ஆமென். அன்புக்குரிய தேவ ஜனமே, உங்கள் சஞ்சலத்தை தவிப்பை கர்த்தர் ஓடி போகும்படியாய் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். விசுவாசிங்க, கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென்.